Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸ் உடனே கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி 11th 12th 10th எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கோம். இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கோம். இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட் என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இந்த வருஷத்தை பூஜ்ய கல்வி ஆண்டா அறிவிக்கிறதா நாங்க என்ன பண்ணிருக்கோம், டிசைட் பண்ணிருக்கோம். அதுக்காக என்ன ஆயிட்டு இருக்குன்னா, டிசைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி 100% சொல்லல. அதுக்காக நாங்க வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு ஆலோசனை வந்து பண்ணிட்டு இருக்கோம், அப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப வந்து ஒரு டிபேட் நடந்திருக்கு. இப்ப அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்ப வந்து கூட நீங்க கூட இப்ப பாத்துருக்கலாம், டிஸ்பிளேல நீங்க பாத்துருக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% வாய்ப்புகளே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை நம்ம இல்ல அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, பிரைவேட் ஸ்கூல்ல உங்களுக்கே தெரியும், பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபீஸ் வந்து எப்படியாவது ஆன்லைன்ல நாங்க டீச் பண்றோம், அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோர் ஓவர் பாத்தீங்கன்னா, முழு ஃபீஸ் வாங்கினாலும் சரி, ஆஃப் ஃபீஸா ஆஃப் ஆஃப் தி ஃபீஸ் என்ன பண்ணிட்டாங்க, கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து ஃபீஸ கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்ன வரும், ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வரலாம். 12th மட்டும் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜனவரிக்கு அப்புறம், அதாவது பொங்கலுக்கு அப்புறம் ஸ்கூல ஆரம்பிப்பாங்க. அதாவது பொது தேர்வு எழுதுறவங்க மட்டும், பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டுமா ஸ்கூல ஆரம்பிச்சு ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த தடவை ஜீரோ அகாடமிக்கரா போகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, காலேஜ்ல உங்களுக்கே தெரியும், நிறைய காலேஜ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நிறைய காலேஜ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சு ரன் ஆயிட்டு இருக்கு. ஆன்லைன் எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா பேத்துக்குமே ஆன்லைன்ல நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ரெடியா இருக்கோம், எங்களுக்கு எந்த விதத்துல பிரச்சனை இல்லை, ஆன்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆன்லைன்ல நாங்க எக்ஸாம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால யாருமே அக்செப்ட் பண்ண போறது கிடையாது இந்த ஜீரோ அகாடமிக் இயர். அதனால பசங்க மத்தியில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு ஏற்கனவே பசங்க எல்லாம் படிக்காம என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப அசால்ட்டா இருக்கும் போது இந்த ஜீரோ அகாடமிக் இயர் பூஜ்ய கல்வி ஆண்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பேசியிருக்கோம். அதாவது இப்ப 11th படிச்சீங்கன்னா, நீங்க 11th தான், அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணும், 11th தான் படிக்கணும். இப்ப 12th இருக்கீங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணும், 12th இருக்கணும். இந்த அகாடமிக் இயர், அதாவது 2020ல இருந்து 21 வரைக்கும் இருக்க அந்த அகாடமிக் இயர் வந்து முழுசுமா என்ன பூஜ்யம் ஆயிரும். அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில சேராது. நீங்க இப்ப லாஸ்ட் இயர் என்ன இருந்தீங்களோ அதேதான் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, கண்டினியூ ஆவீங்க. நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நடக்கணுமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நடக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டோம், அந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பா நடக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டாங்க, அதனால அது வாய்ப்பே இல்லை. அதனால யாருமே எந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப அசால்ட் ஆயிடாதீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.